ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிபிஎஸ் யூடியூப்ல வந்து உங்க எம்எஸ்கே பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து 9th டே. ஸோ வெட்டிக்காம 8 நாள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க வந்து எல்லா வீடியோ கண்டினியூ பாருங்க, சரிங்களா? ஸோ இன்னோட 9th டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பெரிய டேட்ல. நேற்று வந்து நம்ம வீட்டு செக் பண்ணி காமிச்சிருக்கேன், அந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ஒரு 12 o'clock இல்ல 1 o'clock வந்து வீடியோ ரிலீஸ் ஆகிடும், பார்க்கலாம் நீங்க கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் குடிச்சிருவோம். ஸோ அப்போதான் வந்து இன்னைக்கு வந்து இதை பத்தி ரொம்ப பேச போட தெரியாது. உடனே கிளம்பி எண்ணெய் குடிச்சிட்டோம், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டு சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்கா வந்து பெனிஃபிட் என்ன பார்க்க போறோம்னாக்கா வந்து நைட்டு தான் பார்க்க போகிறோம், இப்போ கிடையாது. ஸோ டக்குன்னு யாரும் வந்து சேனலை பார்த்த வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? பிடிச்சவங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நைட்டை பார்த்துக்கங்க, கொஞ்சம் லாஸ்ட் எண்டில் பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னாக்கா வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டு சாப்பிட போகிறோம், அப்புறம் பட்டர் டீ குடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக்னாக்கா பார்க்க போகிற நைட்னாக்கா பட்டர் டீ குடித்தா என்ன பெனிஃபிட்டு. பட்டர் டீன்றோம்ல, எதுக்காக என்னடா பட்டர் டீன்னு கேட்குறீங்க நீங்கள். பால் போடலாமா, சுகர் போடலாமா, இல்லை வந்து பட்டர் போடுறீங்க, என்னென்ன பண்ணுறாதுன்னு கேட்குறீங்களே. ஸோ பட்டர் டீன்றது சிம்பிளான விஷயம் தான். அது அது வந்து குடிச்சா அது 4 hours வந்து பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? பட் நாட் நவ், ஈவினிங்கா, சரிங்களா? ஸோ ஒரு 10 நிமிஷம் வச்சு கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பூண்டு எடுத்து வச்சு கையில் பூண்டு சாப்பிடுவோம், நல்லா மீன் சாப்பிடுங்க, தண்ணி குடிக்கிறோம். ரொம்ப கொஞ்சம் நல்லா காட்டாக இருக்கும் இந்த பாஸ்போஸ் கேஸ் இருக்குமே, சரிங்களா? அதாவது ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, கண்டிப்பாக யார் சாப்பிட்டாலும், சரிங்களா? அதுக்கடுத்து சாப்பிடுங்க, வெறு வயதில் சாப்பிடுங்க. ஸோ அப்போ தான் அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ இதை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக 7th வீடியோ பாருங்கள். ஸோ பூண்டோட பெனிஃபிட் போட்டிருக்கேன், சரிங்களா? அதாவது 6th வீடியோ வந்து ஆயில் பற்றி சொல்லியிருக்கேன், சரிங்களா? 8th வீடியோ பற்றி வாட்டர் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவில் வந்து ஒவ்வொரு விஷயத்தை பெனிஃபிட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் வந்து அது வந்து நல்லதாக கிட்ட வந்து பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்பி குளிச்சு குளிச்சு ஆஃபீஸ் கிளம்பிட்டு, சரிங்களா? பட்டர் டீ பண்ணி குடிக்க போகிறேன், அது மட்டும் காமிச்சு நம்ம கிளம்புவோம். ஓகே, நம்ம ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுவோம். ஆஃபீஸ் போகும்போது என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறேன். பட்டர் ரெடி பண்ணியாச்சு, நம்ம குளிச்சு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, சரிங்களா? குடிக்கலாம் வாங்க. ஸோ பட்டர் டீ ரெடி பண்ணியாச்சு, இது குடிக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இதோட பார்த்தீங்கன்னா வந்து மதியம் தான். ஸோ அது முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெமனோ ஒரு நெல்லிக்கோ சாப்பிட போகிறேன். ஸோ பெரிய டயட்டில் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், நல்லா வெயிட் கம்மியாகிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த வெயிட்டை நீங்கள் வந்து 8th வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்கல, ஏன்னா வந்து 1 week கழிச்சா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தினமும் வாக் போவோம், கரெக்டாக ஒரு 1 hour போன உடனே நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக, சரிங்களா? மண்டே மார்னிங் செக் பண்ணுவோம். ஓகே, சரி, நான் ஆஃபீஸ்லேருந்து பார்க்கலாம். பாய். அதே சேர்த்து காலிஃப்ளவர் இல்லாமல் இருந்துச்சு, அதான் கடையில் ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு, சரிங்களா? அப்படியே வந்தேன், அப்படியே இப்போ வந்தாச்சு, டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு, சரிங்களா, மதியமாக வந்து கிளம்பும்போது பார்ப்போம். டைம் ஆச்சு, டீம் வந்துருக்காரு. ஓகே ஓகே, இந்த ஆஃபீஸ் முடிச்சு கிளம்பி போயிட்டு இருக்கேன். பட் ஆல்ரெடி வந்து 12 மணி ஆயிடுச்சு, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி. சரி, நம்ம ரூம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்லாம், சரிங்களா? வாங்க. ஸோ இன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், ஏன்னா வந்து டைம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் வந்து கம்மியாக பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம 1 week ஆச்சு இல்லையா ஸ்டார்ட் பண்ணி. ஸோ என்னன்னாக்கா அதெல்லாம் வந்து நம்ம பசிக்கிறது வந்து கம்மியாயிடும், ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னக்கா, நம்ம வயிறு சுருங்கிட்டு இருக்கவே பார்த்தோன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஃபுட்டுக்கும் இப்போ சாப்பிட்ற ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா குவான்டி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு முன்னே காலில் பசி எடுக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட்டு காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சுருக்கேன், காமிக்க பாருங்க. ஸோ காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சாச்சு, காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன், புளியை ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ இதுதான் இது வச்சு நம்ம வந்து வேலையை முடிக்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு, ஜஸ்ட் வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள், சும்மா சிறப்பாக இருக்குது. புளி ஊற்றாமல் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து புளி சேர்க்கக்கூடாது நம்ம பேலியோட டயட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப் ரைஸ் முட்டை. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம், வேறு எதுவும் நான் அடிஷ்னல் ஆட் பண்ணல, ஏன்னா பசி எடுக்கல அதனால தான். ஹாய், ஸோ மதியம் லஞ்சு ரெடி, சரிங்களா? இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் வந்து மெனக்கல்ல, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் வேலை முடிச்சாச்சு. 3 முட்டை செஞ்சுருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப் ரைஸு, சரிங்களா? அப்புறம் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு நல்லாயிருக்கு. இங்கே இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன், என் உடம்பு பார்த்துங்க, கொஞ்சம் என் ஃபேஸு உடம்புலாம் பாருங்கள். பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி டே 1st, 2nd வீடியோ பாருங்கள், சரிங்களா? அதுக்கு இதுக்கு என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். இந்த 9th டே இது, ஜஸ்ட் 9 days பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல வந்து ஆல்மோஸ்ட் நியர்பை 3 kg கம்மி பண்ணியிருக்கேன். அது எனக்கு நல்லா வந்து ஃபீல் ஆகுது, ஃபேஸ் ஆகட்டும், அந்த ஹிப் ஆகட்டும், சரிங்களா? 3 kg நினச்சி பாருங்கள், 3 kg மட்டன்னா எவ்வளோ இருக்கும், எத்தனை பேர் சாப்பிட்லாம், அந்த அளவு வந்து உடம்புல வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் பேலியோ டயட்டை ஒரு முறை, சரிங்களா? நிறைய டயட் இருந்து பார்ப்பீங்க, நானும் நிறைய டயட் இருந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, பட் எல்லாமே வந்து யூஸ்லெஸ்ஸாக போச்சு எனக்கு. ஸோ நானும் வந்து 2014லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன் டயட்டை, ஒரு நாள் 2 நாள் 1 நாள் 10 நாள். ஸோ எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பசி இதுவாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே டயர்டாகிடுவேன். பட் என்ன இந்த பேலியோவில் என்னென்னாக்கிட்ட ஃபுட்டில் என்னென்னாக்கா வந்து
எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது, நீங்கள் வந்து எனர்ஜியாக இருந்துகிட்டே இருக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குனாக்கா வந்து உங்கள் உடம்பு கம்மியாக கம்மியாகவும் உங்களுக்கே வந்து உங்களை பார்க்க அழகாக தெரியும். சொல்ல புரிஞ்சிங்களா? ஸோ என்னென்னா நம்ம வந்து அழகாக வருது நம்மளுக்கே தெரியும், அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த பேலியை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம நைட்டு வந்து பேசும்போது நான் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, டைம் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது. நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு குயக்கா சாப்பிட போகிறேன் லஞ்சுக்கு, சாரி ஈவினிங்கு ஸ்நாக்ஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஆட்டுக்கால் இருக்குது, அதை செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி பிளான் சேஞ்சாக தான் ஆகலாம், ஆட்டுக்கால் இதுதான் இருக்குது, ஆட்டுக்கால் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. அப்படியே அப்போ நைட்டு வந்து பட்டர் டீ பற்றி பேசிவிடுவோம், சரிங்களா? கண்டிப்பாக வந்து என்னோட சேனலில் வந்து இப்போ புதுசாக பார்த்துருக்கீங்கனாக்கா ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், சரிங்களா? இன்னும் அப்கமிங் வீடியோஸும் பாருங்கள், சரிங்களா? வெயிட் அண்ட் வாட்ச். வேலையை முடிச்சு வந்தாச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ பாருங்கள் மணி 6:00 ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து வாக் பண்ண போகிறோம், சரிங்களா? போயிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வந்து அப்படியே சுற்றி பார்க்க போகிறேன். ஒரு 1 hour சுத்த வேண்டியது தான், சரிங்களா? கூட வாங்க, வாக் பண்ணலாம். ஸோ 9th day பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2nd நாள் வந்து வாக் போகிறோம், சரிங்களா? நேற்று வந்து 8th day வந்து ஃபஸ்ட் டைம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம, சரிங்களா? ஸோ என்னக்கா வந்து வாக் போடுறதுனால ரொம்ப பெனிஃபிட் இருக்குது, நிறைய விஷயம் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நாங்கள் வாக் பண்ணி ஸோ இந்த 1 week கழித்து நாங்கள் ரிப்போர்ட் தரப்போகிறோம், விச் மீன்ஸ் உங்கள் வெயிட்டு எவ்வளோ காசு காமிக்க போகிறேன், சரிங்களா? வாங்க, நம்ம அப்படியே வந்து வாக் பண்ணிவிட்டு பில்டிங்கை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வருவோம். ஸோ வாக் முடிக்கும் போது உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், மறக்காமல் பார்த்துட்டே இருக்கேன் வீடியோவை. இன்னும் வந்து நம்ம ஆட்டுக்கால் பாயை வச்சுட்டு வந்திருக்கேன், அது வேறு செய்யணும், ஸோ அது வேறு ஓடிட்டுருக்கு, சரிங்களா? நைட்டு செம வெயிட்டாக இருக்கு போ சாப்பாடு. வாக் பண்ணி முடித்தாச்சு 1 hour, சரிங்களா? டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் ரெடி வந்து ஆட்டுக்கால் பாயை பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ போகிறோம், போயிட்டு வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆட்டுக்கால் பாயை வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பசு மஞ்சள் அந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? அப்படி சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான், சரிங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து 9th day வீடியோ சீக்கிரமாக பிடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்கால் பாய் ரெடி பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே வந்து பட்டரை பற்றி டீ பற்றி பேசிடுவோம். வாங்க, நான்வெஜ் சாப்பிட்ட உடனே வந்து பசு மஞ்சள் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. ஸோ நான் தினமும் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். இது ஒரு இதுக்கு எதுக்காக சாப்பிட்றன்ற விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு இன்ச் அளவு பார்த்தீங்கன்னா வந்து நான் பசு மஞ்சள் எடுத்துருக்கேன், ஒரு 10 விலகு, கொஞ்சோண்டு துளசி, அப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம். ஸோ இது எல்லாமே வந்து செம்ம வந்து என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ நன்மை இருக்குது உடம்புக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு, நைட் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா பண்ணியிருக்கேன். என்ன உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல இன்னைக்கு செய்யும்போது, எனக்காக வந்து நான் வாக் போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போயே வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஈவினிங் வந்தோடனே பண்ணுறதுனால, சரிங்களா? ஒரு எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கால் ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கால் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ 3 கால். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இப்போது நைட்டு கொழுப்பு உணவு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசு மஞ்சள் மட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா அது சாப்பிட போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா 3 tablet வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இது ஒமேகா 3. ஸோ இது 2 tablet எடுத்து போகிறேன். ஸோ எடுத்தாக்க அந்த 9th day முடிஞ்சிடும் கண்டிப்பாக. இது மாதிரி சாப்பிடும்போது உடம்பு கம்மியாக, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க கேள்வி, என்னப்பா நிறைய வெளுத்து கட்டே தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க வெளுத்து கட்டான உடம்பு எப்படி கம்மியாகுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேரியல் இருக்கிற ஒரு மாயாஜாலம் வச்சிங்களேன், மாயாஜாலம். ஸோ நீங்கள் என்ன ஃபஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற வீடியோ பாருங்கள், என் உடம்பு எல்லாம் அப்படியே மாறி போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஸு கலர் ஆகட்டும் எல்லாமே மாறி போயிருக்கு, எனர்ஜி லெவல் கூடி போயிருக்கு. ஸோ அந்த விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆட்டுக்கால ஒரு கால் எடுத்து உங்கள் முன்னால் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக வந்துருங்க, வேற லெவல், வேற லெவல், சூப்பராக இருக்கு. சரி, அதெல்லாம் வந்து நம்ம நீ பட்டர் டீ வந்து எது குடித்தோம், எதுக்காக குடிக்கிறோம், ஸோ என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது நம்ம பேலியோ டயட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் டீ வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட், அவங்க டயட் சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஒருத்தவங்க மில்க் ஆட் பண்ண சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என் லிஸ்ட்டில் வந்து மில்க் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் டீ தூளை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை என்ன பண்ண போகிறேன், பட்டர் என்ன பண்ண ஒரு 30-40 gram பட்டர் ஆட் பண்ணி, சரிங்களா? நல்லா கொதிக்க விட்ட உடனே பார்த்தீங்கன்னா வடிகட்டி சாப்பிட்டுருவேன், குடிச்சிருவேன். எனக்கா வந்து சுகர் போட மாட்டேன், சுகர் வந்து நம்மளுக்கு இந்த பேலியோல சொல்லவே இல்லை, அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து சுகர் நான் வந்து 100% அவாய்ட் பண்ணிட்டேன். டீனால் என்ன பெனிஃபிட்னாக்கா டீ தூள் நம்மளை வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம ஊரில் டீ குடிக்காத ஆளே கிடையாது, எல்லாரும் டீ குடிக்கிற ஆள். அதுலேயே பட்டர் ஆட் பண்ணுறோம்னா வந்து இது வந்து திபெத்தியன் டீன்னு சொல்லிட்டு பேர். புல்லட் ப்ரூஃப் டீ இருக்குது, புல்லட் ப்ரூஃப் காஃபி இருக்குது. ஏன்னா பழைய பணியில் இருக்கிற நம்ம சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த டீ ஒரு முறை போட்டு குடிச்சாக்கா 4 hours to 5 hours வரைக்கும் வந்து பசியே எடுக்காது சுத்தமாக. டீ மட்டும் கிடையாது, காஃபியும் போட்டு குடிக்கலாம். ஸோ 4 to 5 hours இன்னும் பசி எடுக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட எல்லா ஆர்மியும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பெனிஃபிட்னாக்கா
நம்ம பட்டர்ல என்ன பெனிஃபிட் பாத்துருவோம் சரிங்களா. டீ வந்து சிம்பிளான விஷயம் இல்லை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட்டர்ல பார்த்தீங்கன்னா அது இதய ஆரோக்கியத்துக்காக நல்லா ரொம்ப யூஸ் ஆகுது அந்த பட்டர் சரிங்களா. ஸோ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கொலஸ்ட்ரால் அது வந்து ஒன்லி குட் கொலஸ்ட்ரால், அளவோட சாப்பிடணும் பட் நிறைய சாப்பிடக்கூடாது. அந்த அளவோட சாப்பிடும்போது என்ன ஆச்சுனாக்கா நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஆட்டோமேட்டிக் கரைக்க ஆரம்பிக்குது. கொழுப்பு கொழுப்பால் அடித்து விரட்டுறது தான் வந்து நம்ம பேலியோட தியரி. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம 30 கிராம் வந்து 40 கிராம் வந்து வெண்ணெய் சாப்பிடும்போது உடம்புல போயிட்டு ஆட்டோமேட்டிக் எரிய ஆரம்பிக்குது. ஸோ எரிஞ்சு அந்த ஆட்டெல்லாம் மாறுது. ஸோ இருக்கிற எல்லா கொலஸ்ட்ரால் தொப்பையும் ஆகட்டும் உடம்பாகட்டும் ஈவனாக கம்மி பண்ண யூஸ் ஆகுது. குடலில் வர புற்றுநோய் செல்ஸில் வந்து அழிக்கிறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. உடம்பு குடல் மட்டும் கிடையாது, உடம்புல வர புற்றுநோய் செல்ஸில் வந்து அது ஆப்போசிட்டில் வந்து ஃபைட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து அது மாதிரி விஷயத்த வந்து நம்மளுக்கு உடம்புல வராமல் கெட்ட எதுவும் வராமல் தடுக்குது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ நீங்கள் வந்து அது தினமும் வந்து இது மாதிரி டயட்டில் எப்பவுமே வந்து சாப்பாடு ஒரு ஐஸ் போட்டு ரைஸ் போட்டு சாப்பிட்டு ஒரு 10 சப்பாத்தி சாப்பிட்டு நீங்கள் இது நம்ம வெண்ணெயை சாப்பிட்டீங்கன்னாக்கா பட்டர் சாப்பிட்டீங்கனாக்கா உடம்பு ஊதி போயிடும், நிறைய பிரச்சனை வந்துடும். பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அதை மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். நம்ம சாப்பிட்டாலே குடல்லாம் எரியும் பார்த்தீங்களா, அந்த அல்சர் ப்ராப்ளம் அதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா பட்டர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறது நிறைய 100% சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத சதை வளரும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்டு வேஸ்ட்டாக போகிற அந்த கலோரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பாக மாறி தொடையாகட்டும் காலாகட்டும் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாப்பிட்ற இந்த பட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. நம்ம இன்னைக்கு கிடைக்கிற பால் நம்ம ஊரில் கிடைக்கிற பாலில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொழுப்பே இல்லை, எல்லாமே எடுத்துடுறாங்க சுத்தமாக எடுத்துட்டு நம்ம ஜீரோ கொடுக்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து அதிக உள்ள கொழுப்பு குறைவான கொழுப்பு நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா குறைவான கொழுப்பு வாங்கிட்டு இருக்கோம். என்ன கொழுப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுனே நம்ம மக்களுக்கு தெரியாமல் போச்சு சரிங்களா. கொழுப்பு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரன்றாங்க, எந்த காலத்தில் இருக்காங்க தெரியல. ஒரு 30 வருஷம் முன்னால் போங்க, எனக்கு வந்து 33 வயசு ஆகுதுங்க, ஜஸ்ட் 33 இயர்ஸ் ஓல்டு. நான் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தெருவில் எல்லாருமே வந்து சத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கனாக்கா போனாக்கா எல்லாருமே 85 வயசு 90 வயசு இருக்கும். அவங்களாம் பார்த்து நல்லாவே இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, சூப்பராக கொழுகுன்னு அழகாரம் பார்க்கறது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராது, வயசாக இறந்துருப்பாங்க. பட் என்ன இன்னைக்கு சுச்சுவேஷன் என்னன்னாக்கா வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. நேற்று நான் ஒருத்தர் டாக்டர் கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன், டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தோன்னா வந்து அவர் பார்த்தோன்னா என்னென்னா இதே வலிக்குதுன்றாரு, சுகர் இருக்குன்றாரு, படப்படன்றாரு, எல்லாம் செக் பண்ண உடனே அவங்க சொல்லிட்டாங்க பிளட்டு பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப திக்காக இருக்குப்பா, அதனால் பார்த்தோன்னா அவர் கொலஸ்ட்ரால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்க்கும்போது தெரியாது அவர் பப்ளி மாசமாக இருக்கார். இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கு சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட முயற்சி என்னென்னாக்கா கொலஸ்ட்ராலே வந்து அடித்து துரத்து போகிறோம். ஸோ பீலியோ டயட்டில் வந்து முடிஞ்சவங்க இணைஞ்சிங்க ஓகேங்களா. என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ day 2 or 3 வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு, எங்கே போய் கிடைக்கும் எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹெல்த் வந்து மினிமம் 1 month 30 days ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து 100% நீங்கள் நினைக்கிறத விட 2 times வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். மாறின உடனே நீங்களே நிறைய பேர் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ப்ளஸ் நீங்களே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து அதில் இருக்கிற அடிமையாக அடிக்ட்னுவாங்கள ஒரு விஷயத்த, தண்ணி அடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிற மாதிரி வந்து பெரியவில் நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ என்னையும் ஒரு ஆளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. மேபி அப்படியே கண்டினியூ பண்ணுறதாக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு பட்டர் பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தா டீ பற்றி ஓகே இதுதான் முடிஞ்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதை பற்றி பார்க்கலாம், லெமன் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. லெமன் இல்லை நெல்லிக்காய், ஸோ அதை பற்றி எதனா ஒன்று பார்க்கலாம். நான் ஆர்டராக போகிறேன், நான் என்ன சாப்பிட்றேனோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டராக போயிட்டுருக்கேன். இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு தனித்தனியாக வச்சிருக்கேன், பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஒரு 40 பாயிண்ட் இருக்குது, 40 பாயிண்ட் பேசுறது ஒரு 40 டேஸ் ஓடி போயிடும் நம்ம தெரிஞ்சு பார்ப்போம் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாய் சொல்லிட்டு சரிங்களா. நம்ம நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாக்கா ஒரே முறை நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சரிங்களா. கண்டினியூ வீடியோஸ் பாருங்கள், இன்றைக்கி நல்லா இல்லைனாலும் நாளைக்கு நல்லா போட்டிருப்பேன் சரிங்களா. இந்த வீடியோ நாளைக்கு நல்லா இல்லைனாலும் நேற்று போட்ட வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற யூஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் என் ஃபேமிலி ஆகட்டும். ஸோ அவ்வளோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஸோ டிபி விசஸ் எஸ்பி டிவிலேருந்து உங்கள் MSK, பாய் பாய். வாழ்க கொழுப்புடன், வாழ்வும் கொழுப்புடன்.